டீச்சர் பண்ணுவோம்லையே அது ரொம்ப ஈஸியா இருக்கும் y = 0 னு வரும் நான் எப்படி காட்றேன் எப்பவுமே இந்த இரண்டாவது சமன்பாடு கொடுத்திருக்காங்க இல்லையா அத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் முதல்லயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம் இது एक्चुअली வெரிஃபிகேஷன் ஸ்டெப் தான் நம்ம முதல்லயே செஞ்சு வச்சோம்னா அந்த டேப்லெட் காலத்துல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பாருங்க இங்க வந்து x2 உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் ஆமே இன்டு பண்ணா -4 வருது x ோட கோஎஃபிஷியன்ட் கேடுவ நடுவுல எழுதிக்கிறோம் இப்ப 4ங்கற நம்பர் எப்படி கிடைக்கும் ஒரு நாள் 4 னு கிடைக்கும் ரெண்டு நாள் 4 னு கிடைக்குறியா இப்போ ஒரு நாள் 4 னு போட்டோம்னா இத கழிச்சோம்னா 3 வருது சப்ராக்ட் பண்ணனா 3 கிடைக்குது +3 இன்டு பண்ணனா -4 கிடைக்குது அப்ப இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கறனால நம்ம x -1 x +4 னு எழுதலாம் is equal to 0 அப்ப x க்கு வேல்யூ 1 அல்லது -4 னு கிடைக்குது அப்ப நம்ம இங்க எடுக்கறப்பயே டேப்லெட் காலத்துல என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸ் விட 1 கூடுதலா ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம் -4 இருந்தா நீங்க -5 ல இருந்து ஆரம்பிங்க x then இதோட லைன் அந்த வேல்யூஸ் x2 3x -4 சரியா அடுத்து கடைசியா வருது y x -4 आंसर வரதுனால நான் -5 ல இருந்து எடுக்கறேன் -5 -4 -3 -2 -1 0 1 இங்க 1 आंसर இருக்குது சோ அதோட 1 அதிகமா எடுத்துக்கோ 2 அடுத்து ஓவர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் டேப்லெட் காலத்துல x2 இது அப்படியே வர்க்கப்படுத்துங்க 5 வர்க்கப்படுத்தினா 25 மைனஸ் இருந்தால ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் பிளஸ் ஆ மாறும் -4 * -4 +16 -4 ஹோல் ஸ்கொயர்னா -4 * -4 அர்த்தம் அப்போ 16 3 ஸ்கொயர் பண்ணா -3 ஸ்கொயர் பண்ணா 9 2 ஸ்கொயர் பண்ணா 4 1 ஸ்கொயர் பண்ணா 1 0 க்கு 0 தான் ஸ்கொயர் பண்ணா 1 * 1 1 2 * 2 4 இதெல்லாம் ஈஸியா இருந்துக்கும் அடுத்து x 3 ஆல் இன்டு பண்ணும் x க்கு இருந்து மேல இருக்க அது 3 ஆல் இன்டு பண்ணுங்க அப்போ -15 -12 3 * 3 9 -9 3 * 2 6 -6 3 into 1 minus 3 then 3 into 0 0 3 into 1 3 3 into 2 6 இது ஈஸியா இருக்கா இங்க பிளஸ் இருக்கறதனால அப்படியே அந்த நம்பரை இன்டு பண்றோம் பிளஸ் ஆல மைனஸ் வந்துச்சுனா மைனஸ் இன்டு மைனஸ் அப்படி பண்ணு சரியா மாறி உறுப்பு கான்ஸ்டன்ட் ஆ எதுமே பண்ண வேண்டியது இல்ல அது அப்படியே எழுதிக்கோங்க எல்லா இடத்துலயும் அதே எழுதிக்கோங்க -4 -4 -4 அப்படியே எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணோம் இந்த மூணு லைனை மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் மேலக்கு x எடுத்து கூடாது பி கால்குலேஷன் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் தனியா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வரத செப்பரேட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டும் மைனஸ் இருக்கா 19 25 19 6 அடுத்து இது ரெண்டும் சேமா இருக்கா 16 ரெண்டும் சேம் சேம் 12 4 16 ரெண்டுமே மைனஸ் சோ -16 +16 என்ன ஆயிடும் 0 அடுத்து 9 -9 0 மீதி -4 அப்படியே செய்யலாம் இல்ல இது ரெண்டையும் டிக் அடிச்சீங்கனா -13 அதுல 9 கழிச்சீங்கனா -4 கழிச்சு பெரிய நம்பர் சைன் பாருங்க -10 அதுல 4 போச்சுனா -6 இது ரெண்டும் மைனஸா -7 1 கழிச்சோம்னா -6 அடுத்து -4 0 க்கு வேல்யூ இல்லையா இப்போ பிளஸ் தனியா ஆட் பண்ணிக்கிறோம் +4 -4 0 இங்க +4 -4 கேன்சல் ஆயிடுது 6 சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பாயிண்ட்ஸ் x, y வர அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கிராஃப்ல பிளாட் பண்றோம் கிராஃப்ல பிளாட் பண்ணி அத வந்து ஒரு ஸ்மூத் கர்வால ஜாயின் பண்ணுங்க இலைவான வளைவரை கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா ஆர்டர் பாஸ் ஓபனியோ கிராஃப்ல மார்க் பண்ணி
அது நம்ம வந்து பேரலா வரையாச்சு ஸ்டெப் 2 என்ன அப்படிን பார்த்தோம்னா இந்த y is equal to x square plus 3x minus 4 முதல்ல கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த எக்ஸ்பிரஷனை முதல்ல எழுதிக்கிறீங்க சமன்பாட்டை அடுத்து இரண்டாவது x square plus 3x minus 4 equal to 0 வை இப்படி திருப்பி எழுதிக்கிறோம் இது ரெண்டையும் நீங்க என்ன பண்றீங்க சால்வ் பண்ணுங்க இது 1 இது 2 இது ரெண்டையும் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா இரண்டாவது சமன்பாட்டல சைன் மாத்தணும் பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் y minus 0 y ने கிடைச்சிரும் இந்த x square cancel ஆயிட்டு 0 plus x minus 3x 0 minus 4 plus 4 0 சோ இந்த சைடு ஃபுல்லாவே எல்லா டம்ஸ் வேனிஷ் ஆயிடுச்சு y is equal to 0 கிடைக்குது y is equal to 0 ங்கிறது என்ன x அச்சின் சமன்பாடு இட் இஸ் a equation of x axis அதனால நமக்கு ஸ்டெப் 3 அதனால இதுக்கு வரையவே வேண்டியது இல்ல x அச்சு நம்ம ஏற்கனவே வரையிட்டு போல இந்த சம்லயே आंसर so minus 1 comma 1 or x values solution set minus 4 comma 1 சரியா படுத்து உங்களுக்கு graph காட்டுறேன் இப்ப graph பாருங்க நம்ம வந்துட்டு x x x o x dash இது வந்து origin ஆதிபுள்ளி y o y dash mark பண்ணிக்கிறீங்க அப்புறம் step 1 ல இருக்க கூடிய points எல்லாம் நான் plot பண்ணி அத வந்து இங்க break join பண்ணிட்டேன் ஒரு விளைவான வளைவரை ஸ்மூத் கர்வா நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் அதோட நேம் அங்க எழுதிருங்க y is equal to x square plus 3x minus 4 எழுதிருங்க ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடுங்க சோ இந்த கர்வ் வரையாச்சு ஸ்டெப் 2 க்கு ஸ்ட்ரைட் லைன் வரணும் இல்லையா ஆனா நமக்கு என்ன ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சது y is equal to 0 னு கிடைச்சது y is equal to 0 ங்கிறது x axis அதனால உங்களுக்கு இங்க x axis வேற கலர்ல போட்டு காமிச்சிருக்கேன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் இதுதான் தனியா வரைய வேண்டாம் சரியா சோ இப்போ இந்த x ஆக்சஸும் இந்த பாரபோலாவும் எங்க மீட் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ் ஸ்டெப் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா சோ எங்க மீட் பண்ணது 1,0ன்ற பாயிண்ட்லயும் -4,0ன்ற பாயிண்ட்லயும் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் அதாவது x ஆக்சஸும் பாரபோலாவும் மீட் பண்ற பாயிண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய x வேல்யூஸ் என்ன -4 and 1 அப்ப அததான் நம்ம என்ன எழுதுறோம் சொல்யூஷன் செட்டா எழுதுறோம் தீர்வு கணம் ரெண்டு பக்கமே எழுதுங்க கிராஃப் சைடுலயும் சொல்யூஷன் என்னன்னு எழுதுங்க அந்த சைடுலயும் எழுதுங்க இங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படினு கேட்டாங்கன்னா என்னது ரியல் அண்ட் நாட் ஈக்குவல் இந்த ரூட்ஸ் எப்படி இருக்குது மெய்யெண்களா இருக்கு சமம் இல்லை அப்படினு எழுதிக்கோங்க எப்பவுமே அளவு திட்டம் எழுதணும் ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்க 1 ஆ எடுத்துறோம் அதனால 1 யூனிட் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு y ஆக்சஸ்ல நீங்க 1 1 ஆ எடுத்துக்கலாம் 2 2 5 10 அப்படி எடுத்துக்கலாம் சோ இங்க நான் 2 2 ஆ எடுத்துர்க்கேன் இந்த போர்டு ரொம்ப சின்னதா இருக்கனால அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நான் 2 2 ஆ எடுத்துர்க்கேன் சோ 2 யூனிட்ஸ் இங்க இருக்க கூடிய அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 2 யூனிட்ஸ் குறிக்குது சரியா இந்த மாதிரி நீங்க இந்த கிராஃபை ஃபினிஷ் பண்ணிருங்க ரெண்டு பக்கமே சொல்யூஷன் எழுதணும் சோ மூணே ஸ்டெப் தான் ஸ்டெப் 1 பாரபோலா ஸ்டெப் 2 ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெப் 3 பாரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் மீட் பண்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய x வேல்யூவ சொல்யூஷனை எழுதணும் சொல்யூஷன்ல என்னென்ன நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரியல் நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்கும் ரியல் நம்பர்ஸ் அன்ஈக்குவலா இருக்கும் அல்லது இமேஜினரி நம்பர்ஸ் இந்த ரெண்டு மீட் பண்ணவே இல்லனா இந்த பாரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் மீட் பண்ணல அப்படினா எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலனா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து இமேஜினரி நம்பர்ஸ் அன்ரியல் நம்பர்ஸா கிடைக்கும் பட் இங்க வந்து ரியல் அண்ட் எழுதிக்கலாம் இல்லையா ரியல் ஈக்குவல் சமமா இல்லல அன்ஈக்குவல் ரியல் அன்ஈக்குவல் மெய் சமமல்ல மூலங்கள் ரூட்ஸ் ஆர் ரியல் கமா அன்ஈக்குவல் சரியா